பீர்க்கங்காய் துவையல் செய்யலாம். வாங்க எப்படி செய்யணும் பாருங்கள். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றலாம். உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றவளோ சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி, கருவேப்பில 1 கைப்பிடி அளவு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். புளி 1 தேவையான அளவு சேர்த்துக்கணும். சீக்காயம் சேர்த்து நல்லா சுற்றி வெங்காயத்தை வதக்கலாம். தேவையான அளவு கழுத்து சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிங்க. இப்போ ஆற வச்சுக்கலாம். பீக்கங்காய் துவையல் ரெடியாச்சு. நாட்டு பீக்கங்காய் நமக்கு கிடைச்சது அதை செஞ்சிட்டோம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு தாளிப்பு போட்டுட்டோம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.